எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை நீங்கள் படித்தாலே போதும், செல்வம் பல மடங்கு பெருகும். அப்படி என்ன ஒரு அற்புதமான வாசகத்தை நாம் படித்தால் நம்முடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறும், செல்வ நிலை பல மடங்கு உயரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறேன்னா, கனகதாரா ஸ்தோத்திரம். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் இந்த ஸ்தோத்திரத்தை பற்றி. ஏன்னா பல ஆன்மீக அன்பர்களுக்கு இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பற்றி நல்லா தெரியும். எப்படிப்பட்ட வறுமை நிலையில் இருப்பவரையும் மிக பெரும் பணக்காரராக்க வைக்கக்கூடியது இந்த கனகதாரா ஸ்தோத்திரம். இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து யாரால இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிசங்கரால இயற்றப்பட்டது. ஆதிசங்கரினுடைய திருவாயால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தின் சக்தியால் மகாலட்சுமி தேவியே நேரில் வந்து சுவர்ண நெல்லிக்கனிகளை அளித்ததாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்துல பெரியாற்றின் கரையில காலடி என்ற ஊர்ல சிவகுரு மற்றும் ஆரியாம்பாள் தம்பதிகளுக்கு மகனாக 8ஆம் நூற்றாண்டில் அவதரித்தவர்தான் ஆதிசங்கரர். இவர் சிறிய வயதிலேயே குருகுலத்தில் சேர்க்கப்பட்டு குருகுல வழக்கப்படி பிக்ஷை எடுத்து அவருடைய குருவுக்கு பணிவிடை செய்து வந்தார். அதன்படி ஒரு நாள் ஆதிசங்கரர் என்ன பண்றார்னா, ஒரு குடிசை வீட்டுக்கு முன்னாடி நின்று பிக்ஷாந்தகி அப்படின்னு சொல்றார். இவர் பிக்ஷை கேட்பதை அறிந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வெளியே வராங்க. அந்த பெண்ணினுடைய முகத்துல ஒரு கலக்கம், ஒரு தடுமாற்றம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களே ரொம்ப ஏழை, வீட்டுல வந்து அவங்க சாப்பிட்றதுக்கே எந்த ஆகாரமும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். இப்படி ஒரு இக்கட்டான நிலையில இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு இந்த சிறிய குழந்தை தோற்றத்தில் உள்ள ஆதிசங்கரரை பார்த்தவுடன் ஒரு கலக்கமாகிறது. பிக்ஷாந்தகி என்றும் வாய்விட்டு கேட்கும் இந்த குழந்தைக்கு நம்மால் எந்த ஒரு பிக்ஷையும் அளிக்க முடியவில்லையே அப்படின்னுட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி, என்னதான் பண்ணலாம், வீட்டுக்குள்ள வேற ஏதாவது இருந்தா அதை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு வீடு முழுக்க தேடுறாங்க. அப்படி வீடு முழுக்க தேடும் போது ஒரே ஒரு காய்ந்து போன நெல்லிக்கனி இருக்குது. இந்த காய்ந்து போன நெல்லிக்கனிய எடுத்துட்டு வந்து கண்ணீர் மல்க ஆதிசங்கரிடம் கொடுத்து, குழந்தாய் இந்தா இதை சாப்பிடு, என்னுடைய நிலைக்கு என்னால முடிந்தது இதுதான், சாப்பிட்டு மனமாற உன்னுடைய பசியை ஆற்றிக்கொள் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க. அந்த பெண்ணினுடைய ஏழ்மையை உணர்ந்த ஆதிசங்கரர் வேதனைப்படுகிறார். அதே நேரத்தில் அந்த பெண்ணினுடைய தாய்மை உள்ளத்தையும் தான உள்ளத்தையும் கண்டு மகிழ்வடைகிறார். உடனே மனம் மகிழ்ந்து மகாலட்சுமி தேவியை மனதார தியானித்து ஒரு ஸ்தோத்திர தொகுப்பை பாடுகிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை பாடி முடித்த உடனே மகாலட்சுமி தேவி வீட்டுக்குள்ளே தங்க நெல்லிக்கனிகளை மலை போல் பொழிய செய்தாள். இந்த தங்க நெல்லிக்கனி மலை பொழிந்த தினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதியை தினமன்று. அந்த அக்ஷய திருதியை தினமன்றுதான் இந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்து அந்த பெண்மணியின் வீட்டிலே இந்த தங்க நெல்லிக்கனி மலையானது பொழிய செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை கருத்தாக கொண்டே அக்ஷய திருதியை தினமன்று கேரளாவில் இருக்கிற காலடியில் உள்ள கிருஷ்ணன் கோவிலில் இந்த ஒரு விழாவானது நடக்கப்படுகிறது. அப்ப பார்த்தீங்கன்னா 32 நம்பூதிரிகள் 10,008 தடவை கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லுவாங்க. அதன் பின்பு பக்தர்களுக்கு வெள்ளி நெல்லிக்கனிகள் மற்றும் சுவர்ண நெல்லிக்கனிகளை கொடுத்து கனகதாரா யந்திரங்கள் வழங்கப்பட்டு அவர்களை ஆசீர்வதிப்பார்களாம்.
இந்த நெல்லிக்கனிகளை பெற்றுக்கொண்ட பக்தர்கள் அதை எடுத்துட்டு போயிட்டு பூஜை அறையில வச்சுட்டு தினந்தோறும் கனகதாரா ஸ்தோத்திரத்தை வாசித்து வருவார்களாம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்துல இருக்கிற ஒரு அளவில்லாத நற்பலன்கள் என்னங்கிறத நீங்க இந்த பதிவுல விளக்கமாக அறிந்து கொண்டீர்கள். எப்படிப்பட்ட பரம ஏழையும் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பூஜை அறையிலே வாசித்தீர்கள் அப்படின்னு சொன்னால், மகாலட்சுமி தேவி மனம் குளிர்ந்து உங்களுடைய வீட்டிற்கு வந்து செல்வ மழையை பொழியச் செய்வாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. மகாலட்சுமியின் முழு அருளை பெற வேண்டுமெனில் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் வாசிப்பது ஒன்று மட்டுமே போதும். உங்களினுடைய வாழ்க்கை, உங்களினுடைய தலைவிதி மற்றும் உங்களினுடைய செல்வ நிலை இது அத்துணையுமே தலைகீழாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. கனகதாரா ஸ்தோத்திரத்தை பெண்கள் ஆண்கள் அப்படின்ட்டு எல்லாரும் வாசிக்கலாம், எல்லா நேரத்திலும் வாசிக்கலாம், காலை மாலை மதியம் இரவு அப்படின்ட்டு எல்லா நேரத்திலும் வாசிக்கலாம், குறிப்பாக காலை வேளையில் வாசிக்கலாம். அதாவது இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினசரி சொல்ல முடியாதவர்கள் கூட வெள்ளிக்கிழமை தினமன்று கனகதாரா ஸ்தோத்திரம் வாசித்தார்கள் அப்படின்னு சொன்னால் செல்வகடாட்சம் பல மடங்கு பெருகிடும். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு பெண்ணும், வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் வெள்ளிக்கிழமை தோறும் பூஜை அறை சென்று குத்து விளக்கு ஏற்றி மகாலட்சுமியின் புகைப்படத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை படித்து அதன் பின்பு நீங்கள் தீபதூப ஆராதனை காட்டி தேவி மகாலட்சுமியை வணங்கினீர்கள் அப்படின்னு சொன்னால் மங்காத செல்வம் உங்களுக்கு கிடைத்திடும். மகாலட்சுமியின் நேரடி திவ்ய பார்வை உங்களினுடைய வீட்டின் மீதும் உங்களின் மீதும் விழும் அப்படிங்கிறதுல ஐயமில்லை. கனகதாரா ஸ்தோத்திரம் வாசிக்கும் வீடுகளில் குபேரர் மற்றும் சுவர்ணாகிருஷ்ண பைரவரினுடைய அருட்கடாட்சமும் சேர்ந்தே வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் வாசிக்கும் வீடுகளில் எதிர்மறை ஆற்றல் குடிகொள்ளவே கொள்ளாது, அது வந்து ஓடிடும். எதிர்மறை ஆற்றல் மற்றும் எதிரி தொல்லை மற்றும் வியாபார தடை இந்த மாதிரியான சிக்கல்களால் மாட்டி தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த ஒரு தடையை நீக்கி உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்திற்கு இருக்கிறது அப்படிங்கிறதுல ஐயமில்லை. எப்படிப்பட்ட வறுமையும் நீக்கி குறுகிய காலகட்டத்திற்குள்ளாகவே உங்களை செல்வ மழையில் நனைய வைக்கக்கூடிய கனகதாரா ஸ்தோத்திரத்தை அனைவரும் வீடுகளிலே பாராயணம் செய்து பல நன்மைகளை பெற வேண்டுமாய் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகொள்கிறோம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு உபயோகமான பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.